படத்துல ஒரு பொம்பளை பிள்ளைய கைய பிடிச்சா கதாநாயகி ஓடி வந்து தாக்கி அடிச்சா சண்டை போட்டா கைதற்ற நீ திரையில் நிழலில் கற்பழிக்க வந்தால் பெண்ணை மானபங்கப்படுத்தினால் சண்டையிடுகிற கதாநாயகனுக்கு மன்றம் வைக்கிற நீ, சூடம் காட்டுகிற நீ, பாலாபிஷேகரம் செய்கிற நீ, பாலை ஊத்தி வழிபடுகிற நீ, முதல் நாள் முதல் காட்சி பார்க்க முண்டிக் கொண்டு நிக்கிற நீ, நிஜத்தில் உன் அக்கா தங்கையை உன் அம்மாவை வன்முனர் செய்ய வந்தவனை தடுத்து காத்து சண்டை செய்தவனை தலைவனாக ஏற்காமல் இந்த நாய்கள் நரிகள் சொல்வதை கேட்டு பயங்கரவாதி தீவிரவாதி பிரிவினவாதி டெரரிஸ்ட் என்று எப்படியா இருக்கிற நீ, எப்படியா இருக்கிற சொல்லடா நிமிந்து. உலகத்தில் எவன் வேணாலும் பிரபாகரன் என்ற பெரும் வீரனை பயங்கரவாதி தீவிரவாதி டெரரிஸ்ட் செப்பரட்டிஸ்ட் எது வேண்டாம் சொல், அவன் எங்கள் முன்னவன், எம் இனத்தின் மன்னவன், எங்கள் தலைவன், எங்கள் உயிர் அண்ணன் என்று முழக்கத்தை வையட சொல்லுவான். ஏய், காந்திக்கு பகத்சிங்க தீவிரவாதிடா, காந்திக்கு சுபாஷ் சந்திர போஸ் தீவிரவாதி, தெரியுமா தெரியாதா? படி வரலாற்று நீ என்னத்தை சொல்லிட்டு போடா போடா, என்னை கூட தான் சொல்லிட்டு இருக்க. என்ன பெரிய அரசியல் பேசுவாரு, வெறுப்பரசியல் பேசுவாரு, உங்களுக்காக தான் செருப்பு எடுத்து வச்சு காத்திருக்கேன். வா, இந்த கர்நாடகால தண்ணி தர மாட்டேனா, இங்க வா, தேச ஒற்றுமை இறையாண்மை. ஆ பெருமக்களே, பாரத மாதாக்குச்சே, இங்க வா, பாரத மாதா கன்னடனை பெத்தா எங்களை தவிட்டு காடா வாங்க இந்த பயல. அப்ப 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 நாங்கெல்லாம் எங்களெல்லாம் எங்களெல்லாம் பாரத மாதா பெக்கல. குப்பத்தொட்டில இருந்து எடுத்து வந்தாங்களா? குப்பத்தொட்டில இருந்து எடுத்து வந்தாளா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? மறுபடியும் ஓட்டு கேட்டு வருவான். நாங்கள் வந்தால் காவிரியிலே அதிலே யார கேட்டா கச்சத்தீவு எடுத்து கொடுத்த நீ? டே பிள்ளைக்கா பிள்ளைங்க வேட, இவன் இவன் கச்சத்தீவு என் சொத்து, என் மண், என் உரிமை, என் உரிமை. நான் தான் சவால் விடுறேன்ல, ஓப்பன் சேலஞ்ச். நான் வந்து நாற்காலியில் உட்கார்ந்த பிறகு கச்சத்தீவு கொடுத்தது கொடுத்தது தான் திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை என்று ஒரு நல்ல அப்பனுக்கு பிறந்த நீ ஒரு தடவை சொல்லிடுற பார்ப்போம், சொல்லிடு பார்ப்போம். முதல்ல என்ன பண்ண நீ? என் வழிபாட்டிலிருந்து வெளியேற்றின. ஆரியர்கள் பிராமணர்கள் கோயிலுக்குள்ள வராத தீட்டுன்னா அங்கே நான் கோயிலை கட்டினேன், காவணம் பறிச்சேன், வானம் பறிச்சேன், கல்லை கட்டினேன், சாரம் கட்டினேன், கல்லை ஏத்தினேன், கோபுரம் கட்டினேன், கலசம் கட்டினேன், கற்பக்கரகம் கட்டினேன், உள்பீடம் கட்டினேன், எல்லாம் கட்டினேன், சிலை நானே செதுக்கினேன், தோலை தூக்கிட்டு வந்தேன், உள்ள ஒன்றிய வச்சேன் அப்படி நின்னேன். அவன் ஒரு செம்பள தண்ணியோட வந்தான், ஓம் சுக்லாம் ரிவரணம் கல்லு கடவுள் ஆயிடுச்சு, நீ கற்பக்கரத்துக்குள்ள வரக்கூடாது, நீ வந்தா தீட்டு, வெளியில போனாம் பாரு. அப்ப நான் வந்தேன் மாறா, அன்னைக்கு தானா நான் அடிமையானேன். டேய், கோயில் என்னது, சாமி என்னது, நீ யார வெள்ள போட நம்ம சொல்லாம அங்க அந்த இடத்தில் நீ அடிமையானாய். சாதியாக நம்மளை பிரித்தார்கள், எதிர்த்தோம், மதத்தை கொண்டு வந்தார்கள். சாதியின் மதத்தின் வேர் சாதி, மதம் சொல்லுகிறது. சாதியை மதத்தை எதிர்த்தோம், கடவுளை கொண்டு வந்தார்கள். கடவுளை எதிர்த்தோம், அதை நம்ப வைக்க சாஸ்திர இதிகாச புராணங்களை வேதங்களை கொண்டு வந்தார்கள். அதை நம்பினோ நாம் அடிமையானோம். நான் சொல்லல, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அன்னைக்கே வழிபாட்டை இழந்த வெளியில வந்தான், திராவிட வந்தான், பிராமண ஆரியர் உள்ள வரவனம்ட்டான், தீட்டுட்டான், திராவிட வந்தா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவானா? உனக்கு அறிவு இருக்க? அறிவுல இருந்து செய்யலாது முட்டாப்பை. கடவுளை நம்புறவன் காட்டு மரண்டி, கடவுள் இருக்கிறன்னு சொல்றவன் அவன் இவன் அதை நம்பிட்டு கோயிலுக்கு போகாம இருக்கிறது ஒரு பர்சனாலிட்டி. நாங்கள்லாம் வர்றதில்லை. டேய், அண்ணனை மாறி கடவுள் மறுப்பு தத்துவத்தை ஏற்று 15 ஆண்டுகள் ஊர் ஊரா கத்தினமே எவனும் இல்லை. என் இளமையில 15 ஆண்டுகள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது தம்பி. கல்லடு தெரிச்சிருக்கான், சோடா பாட்டில் வச்சிருக்கான், போடா என்று பேசினவன். இப்பவும் கடவுள் தமிழர்களுக்கு இல்லை, தெய்வங்கள் உண்டு, இறைவன் உண்டு,
முறை செய்து காப்பாற்று மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். பயத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். என்னுடைய வேதம் மறை கற்பிக்குது, தெய்வம் என்பதே தமிழர்களுக்கு உண்டு, இறைவன் என்பது தமிழர்களுக்கு உண்டு. ஏன்? செம்பாங்கு வாழ்ந்தவர்கள், சிறப்புற வாழ்ந்தவர்கள், மண்ணுக்கு மக்களுக்குமாக வாழ்ந்த முன்னவர்களை தெய்வமாக போற்றிய மரபினர் தமிழர்கள். இயற்கையை எமது வழிபாடு, மூத்தோர் எமது தெய்வங்கள், அதை நல்லா கவனிச்சுக்கணும். அப்படிதான் எங்க வழிபாடு வந்தது. கடவுள் இல்லை, ஆனால்